கண்ணா கவனிடா கண்ணா, பயிற்சி 8.3 அஞ்சாவது கணக்கு. ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த முதோவரி படிச்ச உடனேயே என்னடா கண்ணா நீங்க எழுதிடலாம், என் ஆஃப் எஸ் என்ன எழுதிடலாம், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1000, கரெக்டா? அடுத்தது, விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாரு மிஸ். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. நீ கொஸ்டின் பேப்பர்ல இப்படி அண்டர்லைன் எல்லாம் பண்ணிடக்கூடாது. நான் நடத்துறதுனால உனக்கு புரியணும்ன்றதுனால, நீ ரிவிஷன் பண்ணும்போது புக்ல போடும்போது இப்படி பண்ணிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால், எதை விட ஜாஸ்தியா இருக்கணும், 500 விட அதிகமாக இருந்தால், ரைட்டா, 500 தாண்டிடணும் உள்ள வர்க்க எண் இருந்தால், அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார். முதலில் விளையாடுபவர் பரிசு பெற, அப்ப ஏ ஈக்குவல் டு என்னது, முதலில் விளையாடுபவர் பரிசு பெறுவதற்கான நிகழ்ச்சி என்க, பரிசு பெறுவதற்கான நிகழ்ச்சி என்க, ரைட்டா டிக்கண்ணு? அதே மாதிரிதான் பி. பி என்ன கொடுக்கலாம் நம்ம, பி ஈக்குவல் டு 2வதாக விளையாடுபவர், புரியுதா? 2வதாக விளையாடுபவர் பரிசு பெறுவதற்கான நிகழ்ச்சி எங்க. நீங்க எப்படி ஐபன் போடக்கூடாது, கோட்டேஷன் போடக்கூடாது, நீ ஃபுல்லா எழுதணும், ரைட்டா டிக்கண்ணு? இப்ப இதுதான், இப்ப நல்லா கவனிங்க. 500 விட அதிகமாகன்றாங்க. வர்க்க எண் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் கிளாஸ்ல. இருந்தாலும் இப்ப 500னா டக்குன்னு வர்க்க எண் எது தெரியும், 400 தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டம், முயற்சி செய்யற குழந்தைனால அது உனக்கு தெரியும் இல்லையா டிக்கண்ணே? 20 பெருக்கல் 20 ஈக்குவல் டு 400, இது உனக்கு நல்லா தெரியும். 2 2 4 2 0. அடுத்தது 21 பெருக்கல் 21, என்னடி கண்ணு, 21 பெருக்கல் 21. இத நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும்னா பெருக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். ஓரோன் 1. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும். இந்த ரெண்டு நம்பரையும் என்ன அடிக்க பண்ணணும், கூட்டணும். ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்னது, 2. இந்த ரெண்ட எந்த எண் தொடங்குது, 2 தொடங்குது. அதனால எதால பெருக்கணும், 2 பெருக்கணும். அப்ப 2 2 4. முத ஒன்னையும் ஒன்னையும் பெருக்குனீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டி அதை எதால பெருக்கணும், 2 பெருக்கணும், அது 4. மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் ரெண்டையும், புரியுதா, இது இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கணும். அப்ப 441, புரிஞ்சுதா அடிக்கணும். ஆனா இந்த 400 441 வராது, புரியுதுங்களா? அதே மாதிரி 22 பெருக்கல் 22 போடுங்க, ரைட்டா, 22 பெருக்கல் 22. இப்ப ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 4, புரியுதா? அதே மாதிரி ரெண்டையும் ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டினா என்ன கிடைக்கும், 4. ஆனா இந்த 4 எதால பெருக்கணும், 2 பெருக்கணும். எதால பெருக்கணும், 2 பெருக்கணும். அப்ப 4 2 8. மறுபடி இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பெருக்கி போடுங்க, அப்ப என்ன வந்திருக்குது, 484. அப்ப இதுவும் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் ஆக்சுவலா செஞ்சு பார்க்கணுன்றது கிடையாது தாக்கண்ணா. ஆனா எல்லா குழந்தையாலையும் வர்க்க எண்ணை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக மிஸ் இப்ப சொல்லித்தரேன். இன்னொன்னு, இந்த பெருக்கல் முறை புதிய முறை. இது நிறைய குழந்தைங்க இப்ப வீடியோ பாக்குற எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியாது, எங்க பிள்ளைகளுக்கு தெரியும், அதனாலதான் சொல்லித்தரேன். அடுத்தது 23 பெருக்கல் 23. நீங்க இந்த முறையில போட்டாலும் போடலாம், இல்லாட்டி வேற முறையில பாரு, இங்க ஒரு கட்டம் போட்டு போடுங்க, மொத்தம் 23க்கு இந்த முறையில போட்டு காட்டிடுறேன். மறுபடியும் ஒரு கணக்கு, 23 பெருக்கல் 23. இதே முறையிலேயே போடலாமா, இங்க பாருங்க, 3 3. முதல் என்ன பண்ணிக்கிறோம், 3யும் 3யும் பெருக்கி 3 9. அடுத்தது என்ன பண்றோம், இங்க
இந்த மூணையும் மூணையும் கூட்டிட்டு அதை எதால பெருக்கணும், ரெண்டால பெருக்கணும். அப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டு, மிச்சம் என்ன இருக்குது ஒண்ணு, ரெண்டு ரெண்டு நாலு, நாளையும் ஒன்னையும் கூட்டினா அஞ்சு, ஐநூத்தி இருபத்தி ஒன்பது. அப்ப ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுன்றது என்ன, ஐநூறை தாண்டிருச்சா, அப்ப தொடங்கியாச்சா இங்க ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு. அப்ப இந்த முறையிலையும் போடலாம், நீங்க என்ன பண்ணலாம், இந்த முறையிலையும் நீங்க போடலாம். இல்ல அப்படின்னா நல்லா கவனி, வேற எந்த முறையில போடலாம் அப்படின்னா, இந்த கட்டம் கொஞ்சம் கீழே இறக்கிட்டாதான் நமக்கு பரவாயில்ல, ரெடி செய்ய முடியாது. சரியாடா கண்ணா, இப்ப கரெக்டா, அப்ப ஐநூத்தி இருபத்தி, நல்லா கவனிங்க, ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சா, அடுத்தது என்ன, அதே மாதிரி இருபத்தி மூணா, அப்ப அடுத்தது என்ன வரும், இருபத்தி நாலு ஸ்கொயர், இருபத்தஞ்சு, இருபத்தி ஆறு, இருபத்தஞ்சு ஸ்கொயர், இருபத்தி ஆறு ஸ்கொயர், இருபத்தி ஏழு ஸ்கொயர், இருபத்தி எட்டு ஸ்கொயர், இருபத்தி ஒன்பது ஸ்கொயர், முப்பது ஸ்கொயர், முப்பத்தி ஒன்னு ஸ்கொயர். புரியுதாடி கண்ணு, அப்ப நல்லா கவனிங்க, ஏ ஈக்குவல் டு, புரியுதுங்களா, என்னது என்ன எழுதிக்கணும் நீங்க இங்க, ஏ ஈக்குவல் டு என்னென்ன எழுதிக்கணும், ஐநூத்தி இருபத்தி ஒன்பது, ஐநூத்தி எழுபத்தி ஆறு, அறுநூத்தி இருபத்தி அஞ்சு, அறுநூத்தி எழுபத்தி ஆறு, எழுநூத்தி இருபத்தி ஒன்பது, எழுநூத்தி எண்பத்தி நாலு, எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னு, தொள்ளாயிரம், தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு. ஆனா இதை எழுதுறதுக்கு முன்னாடி நீ மொதல் இப்படி புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் எதுல தொடங்கியிருக்குது, இருபத்தி மூணுல தொடங்கியிருக்குது. அப்ப இருபத்தி மூணு ஸ்கொயர், இருபத்தி நாலு ஸ்கொயர், இருபத்தஞ்சு ஸ்கொயர், இருபத்தி ஆறு ஸ்கொயர், இருபத்தி ஏழு ஸ்கொயர், இருபத்தி எட்டு ஸ்கொயர், இருபத்தி ஒன்பது ஸ்கொயர், முப்பது ஸ்கொயர், முப்பத்தி ஒன்னு ஸ்கொயர். இப்படி எழுதிட்டு கூட இதை எழுதிக்கலாம், இல்ல மிஸ் டைரக்டா அப்படி பெருக்கிட்டு பெருக்கிட்டு டைரக்டா எழுதிக்கிறேனாலும் எழுதி, ஏன்னா வரிசையா வந்துடும். இருபத்தி மூணுல தொடங்கினா இருபத்தி மூணு, இருபத்தி நாலு, இருபத்தஞ்சு, இருபத்தி ஆறு, எது வரைக்கும் முப்பத்தி ஒன்னு ஸ்கொயர் வரைக்கும் தான் வரும், முப்பத்தி ரெண்டு வராது. ஏன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர்ன்றது ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு வரும், முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் என்னன்னு ஒரு ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு வரும், போட்டு பாக்குறீங்களா ரைட்டா, அதை வேணா இதுல போட்டு பாருங்க, இங்க பாருங்க, முப்பது ரெண்டு, முப்பத்தி ரெண்டு எப்படி பிரிக்கலாம், முப்பது ரெண்டு, இங்க என்ன பண்ணிக்கலாம், முப்பது ரெண்டு, மூணு ஒன்பது, அப்ப ஒன்பது போட்டு எத்தனை ஜீரோ, ரெண்டு ஜீரோ, மூ ரெண்டு ஆறு, எத்தனை ஜீரோ, ஒரு ஜீரோ, மூ ரெண்டு ஆறு, எத்தனை ஜீரோ, ஒரு ஜீரோ, ரெண்டு ரெண்டு நாலு, ரைட்டா அடிக்கணும். அப்ப இதை கூட்டலாமா, தொள்ளாயிரம், இது எவ்வளவு, அறுபது, அறுபது நாலு, ரைட்டா, ஆறை ஆறையும் கூட்டினா பன்னெண்டு, மிச்சம் ஒண்ணு பத்து, ஆயிரத்தி இருபத்தி நாலு. அப்ப என்ன வராது, முப்பத்தி ரெண்டு வராது, புரிஞ்சுதா, எது வரைக்கும் தான், முப்பத்தோரு ஸ்கொயர் வரைக்கும் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எதுல இருந்து எது வரைக்கும் மூன்று இலக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் டக்குன்னு இதுல ஆரம்பிச்சேன்னா, பத்து பெருக்கல் பத்தே என்னது, நூறுன்னு தொடங்கிருக்கு, புரியுதுங்களா, ஆனா நமக்கு வேண்டாம், ஏன்னா இங்க ஐநூறுங்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா இருபது பெருக்கள் இருபதுன்னு எடுத்தேன், தெரியுது அடிக்கண்ணு, இப்ப ஏ எடுத்தாச்சு, அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை நம்பர் இங்க வந்திருக்குது நமக்கு, ஒன்பது, எண்ணி பாருங்க, அத பாருங்க, இங்க கலர்ல கொடுத்துருக்கேன், ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, இங்க பாருங்க, அதே மாதிரி இது க்ளூ வச்சுக்கோ, அஞ்சுல தொடங்குறது ரெண்டு வரும், ஆறுல தொடங்குறது ரெண்டு வரும், ஏழுல தொடங்குறது ரெண்டு வரும், எட்டுல தொடங்குறது ஒண்ணு, ஒன்பதுல தொடங்குறது ரெண்டு நம்பர், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்பது நம்பர். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணா வரணும் நமக்கு இங்க, என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ எவ்வளோ கண்ணா, ஒன்பது பை என் ஆஃப் எஸ் என்ன, ஆயிரம், ஒன்பது பை ஆயிரம், இது வந்து எளிய வடிவில் தான் இருக்குது, இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பி, அடுத்தது என்னடி கண்ணு கண்டுபிடிக்கணும், பி. இப்ப இந்த பில என்ன சொல்லணும்னா, என்ன பி டைரக்டா எழுதிருவீங்க, அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, உள்ள வர்க்கயன் இருந்தால் அவரு ஐநூறை விட அதிகமாக உள்ள வர்க்கயன் தான், அப்ப இதுல எந்த நம்பர் வேணாலும் விழுகலாம் அவருக்கு, இதுல இருந்து எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம், அதனால ஆக மொத்தத்துல ஒரு நம்பர் போயிடும், ஒரு அட்டை அவர் எடுத்துருவாரு, எடுத்துட்டா அந்த அட்டை என்ன பண்ணல, அவங்க திரும்ப வைக்கப்படவில்லை அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டாங்க. சோ இந்த ஒவ்வொரு அட்டையில ஒரு அட்டை போயிடும், அப்ப என் ஆஃப் பி ரெண்டாவதா வர்றவருக்கு எத்தனை அட்டை, எட்டு, அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு எட்டு. அதே மாதிரி
என் ஆஃப் எஸ் மாறும். மொத்தம் எத்தனை இருக்குது? 1000 இருக்குது. அதுல ஒரு அட்டை எடுத்துறாங்க இல்லையா, இந்த 9 அட்டையில இருந்து ஒரு அட்டை போயிடும். அப்ப மொத்தமா எத்தனை அட்டை இருந்துச்சு? 1000 அட்டை இருந்துச்சு. அப்ப எத்தனை அட்டை இங்க வந்துடும் என் ஆபீஸுக்கு? 999. ஏன் இது 1000 இருந்து ஒரு அட்டை கழிச்சு இது வருது. இது என்ன வருது? 9 அட்டையில இருந்து இதுதான் வர்க்கம் தான் அங்க வெற்றி பெறதுக்காக கார்டு கிடைக்கணும். அப்ப இந்த 9ல இருந்து ஒரு அட்டை கழியுது. இந்த 9ல இருந்து கழியிற அட்டையும் இந்த 1000ல இருந்து கழியிற ஒரு அட்டையும் ஒரே அட்டை தான். ரெண்டுமே என்னது? ஒரே அட்டைங்க தான். புரிஞ்சுதாடி கண்ணு. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளவு அடி கண்ணு? 8. என் ஆஃப் பி எவ்வளவு? 8. என் ஆஃப் எஸ் எவ்வளவு டாக்கண்ணா? 999. இதுவும் எளிய வடிவில் தான் இருக்கு. புரிஞ்சுதாடி கண்ணு. அதே மாதிரி இந்த பெருக்கல் வந்து நீங்க ஆர்டினரி மெத்தட்ல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோ. மிஸ் இப்படி சொல்லித்தரேன்றதுனால இப்படிதான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த முறையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது யாருக்காகனா ரொம்ப மெல்ல மலர் மாணவர்களுக்காக, லேட் ப்ளூமர்ஸ்க்காக. இந்த கட்டம் போட்டு இப்படி பெருக்கினீங்கன்னா எந்த நம்பர்னாலும் எந்த இலக்கனாலும் நீ பெருக்க முடியும். புரியுதா டாக்கண்ணா? இல்ல மிஸ் இப்ப நீங்க சொல்லி கொடுத்தது ஈஸியா இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணி, இல்லாட்டி எப்பவும் போல நீ பெருக்கி போட்டு நம்பரை கண்டுபிடிச்சுக்கோ வர்க்கங்களை. சரியா டாக்கண்ணா? புரிஞ்சுதா டாக்கண்ணா? ரைட், வெரி.